नमः श्री हरये नमः श्री हरये नमः श्री हरये नमः गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा दशकम् 18ல ऋतु சக்கரவர்த்தியோட சரித்திரம் சொல்றது जादस्य ध्रुवकुल एव तुंगकीर्तेः अंगस्य व्यजने सुतस्सवेन नामा यद्दोष व्यथितमतिः स राजवर्यः त्वत्पादे निहितमनावनं गतो भूत् ध्रुवनुடைய குலத்தில் பிறந்த அங்கன் என்று பிரசித்தனான ஒரு ராஜாக்கு வேனநாமா வேனன் என்கிற ஒரு புள்ளை பிறந்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய புத்திரன் அதர்ம காரியத்தில் ரொம்ப ஈர்ப்பாடு இருக்கிறதுனால அதர்ம பிரவருத்தி ரொம்ப பண்ணுறதுனால இதெல்லாம் பார்த்து ரொம்ப துக்கப்பட்டார். யார் அந்த ராஜசிரேஷ்ட இன்னொட்டு என்ன பண்ணார், தன்னுடைய ராஜ்யத்தை ராஜ்யத்தில் இருக்கிறவாளுடைய பிரஜைகளுக்கு நல்லது வரணும் என்று பகவத் பாதாரங்கத்தில் திருடமாக பக்தியோடு தபஸுக்கு பண்ண போய் போனாராம். த்வத்பாதே நிஹிதமனாவனந்ததோ பூத் அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் கிடைக்கணும் என்று பகவானுடைய திருவடியை நாடி போனார். பாபூ பிக்ஷிதி தல பாலனாய வேனஹ பௌராத்யை உபநிஹித கடோர வீர்யஹ சர்வேப்யோ நிஜ பலமேவ சம்ப்ரஷம்சன் பூசக்ரே தவ யஜனான்யம் நிரௌத்சீத். மகா பாபியா இருந்தாலும் சரி, உக்ரபராக்கிரமியான அந்த வேனனையே ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் தங்களுடைய ராஜ்யம் அநாதையாகப்படாதே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தில் அந்த வேனனையே சிம்ஹாசனத்தில் உட்காந்துனா அப்படின்னா வேனனையே ராஜா பட்டம் கொடுத்தார். அதுக்கப்புறம் ராஜா ஆனாரோ இல்லையோ என்னாச்சு, சர்வேபியோ நிஜபலமே வசம் பிரசம்சன் பூசக்ரே தன்னை எல்லாரும் கண்டுக்கணும் தன்னையே எல்லாரும் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் பூமியில் இருக்கிற எல்லா அங்கேயும் இருக்கிற அந்த பகவத் ஆராதனைகளை எல்லாத்தையும் தடைஞ்சாராம் அவர். யாருமே பண்ணப்படாது பகவத் ஆராதனை, யாருமே பண்ணப்படாது, என்னை தான் ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வேணும் ரொம்ப கஷ்டப்படுத்தின் இருந்தார். संप्राप्ते हितकथनाय तापसौघे मत्तोऽन्यो भुवनपतिर्न कश्चनेति त्वन्निन्दा वचनपरो मुनीश्वरैस्तैः शापाग्नौ शलभदशामनायिवेनः. महापापियारिन्दालं हितते उपदेशं पण्रदुक्कु महर्षिमार् वन्दार். அப்போது வேணா இப்படியெல்லாம் பண்ணாது அப்படின்னாலும் உபதேசம் பண்ணினாலும் வேணன் என்ன சொன்னார், பகவானுக்கு நிந்தனை பண்ணுறது அல்லாமல் வேற எந்த ஜெகதீஸ்வரனுமே இல்லை நான் அல்லாமல் என்று கூறினான். மத்தோன்யோ புவனபதிர்ன கஷ்டநீதே த்வன்னிந்தா வசனபரோம் பகவானை நிந்தை பண்ணுறதல்லாமல் முனீஸ்வரைஸ்தைஹி என்னை தவிர்த்து வேற எந்த ஈஸ்வரனும் இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த சொன்னது கேட்டதும் முனீஸ்வரர்களுக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்து சபித்தார் அந்த சாபம் அக்னியில் சாப அக்னம் அந்த சாபம்ங்கிற அந்த அக்னியில் சலபம் மாதிரி அந்த வேணன் இல்லாமல் ஆயிட்டார், அப்படியே பதித்தார் அப்படிங்கிறார். தன்னாஷாத் கலஜன பீருகைர் முனீந்திரை
தன்மாத்ரா சிர பரிரக்ஷிதே ததங்கே த்யக்தாகே பரிமதிதாத் அதோருதண்டா தோர்தண்டே பரிமதிதே த்வமாவிராசி. ராஜாவுடைய காலம் கழிந்ததும் அதனால அந்த ராஜ்யம் அநாதமாயிடுத்து. பயம் ஏற்பட்டது எல்லாருக்கும். அப்போ முனிவர்கள் என்ன பண்ணினார், இந்த வேணனுடைய சரீரத்தை வேணனுடைய மாதாவான சுனீதையால் காப்பாற்றப்பட்டது. அப்போ அந்த மாதாவினிடம் போய் அந்த சரீரத்தை எடுத்தார், அந்த வேணனுடைய சரீரத்தை கடைஞ்சார். அவனை கடையர்த்த அவனுடைய ஊருதனங்கள்ல தண்டங்கள்லேருந்து கடைஞ்சப்போ பாபத்தினால ஒரு மூர்த்த ரூபம் எடுத்து நிஷாதன் என்கிற புருஷன் ஜென்மா எடுத்தார். அவனுடைய வர்க்கக்காரர் தான் நைஷதன்மார்கள் பாபமுக்தனானா. பாபமுக்தனான அந்த சரீரத்தோட பாகுதண்டங்கள் கடைந்தப்போ பகவானே நீங்கள்தானே அவதாரம் பண்ணினேல் அப்படின்னு பகவான் அங்கே அவதாரம் பண்ணுறார். பிருத்து சக்கரவர்த்தியாக அவதாரம் பண்ணுறார். விக்யாத பிருத்துரிதி தாபசோபதிஷ்டைஹி சூதாத்யை பரிணுத பாவி பூரி வீரியஹ வேனாத்யாக பலித சம்பதம் தரித்ரீம் ஆக்ராந்தாம் நிஜ தனுஷா சமாமகார்ஷீஹி. பிருத்து என்ற பேரில் தெரியப்பட்ட நீங்கள் குருவாயிருப்பா, தாபசன்மாரால் உபதேசம் பண்ணப்பட்ட சூதமாகத வந்திகளாகிற ஸ்துதி பாடனமாரால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற, அதாவது அந்த பிருத்து சக்கரவர்த்தி அவதாரம் பண்ணப்போ சூதமாகதி வந்திகள் எல்லாருமா ஸ்துதி பண்ணுறார்கள். மேலும் அந்த ராஜ்யத்தில் என்னாச்சுன்னா, வேணன் ரசாட்சி பண்ணுற சமயத்தில் ரொம்ப துரோகிக்கிறாரே, அந்த துரோகிக்கிறதுனால அங்கே இருக்கிற சம்பத்தை எல்லாம் அவ கொண்டு போய் ஒரு ஒதுக்கி வைத்த ஒரு பூமியான தனுஷ்கோடியில் உள்ள புதைச்சி அவ நிரப்பாக்கினார் அப்படின்னு தனுஷ்கோடியில் மறைத்து வைத்தார்கள் அந்த சம்பத்தெல்லாம், அந்த ராஜ்யத்தினுடைய சம்பத். அது என்ன, அந்த வேணனுடைய துரோகத்தால் பயந்து அப்படி பண்ணினார்கள் அப்படின்னு இதில் சொல்கிற. பூயஸ்தா நிஜ குலமுக்கியவத்சயுக்தைஹி தேவாதியை சமுச்சித சாரு பாஜனேஷு அன்னாதீன் அபிலஷிதானி யானி தானி ஸ்வச்சந்தம் சுரபிதனூமதூதுஹஸ்வம். அதுக்கப்புறம் பிருத்து சக்கரவர்த்தி ஆகிற நீங்கள் குருவாயிரப்பா, சுரபி அப்படிங்கிற ஒரு திவ்யமான கோ ஒரு பசுவா ரூபம் எடுத்தேள் அப்படிங்கிற. அப்போ அதுலேருந்து வேண்ட விஷயங்களெல்லாம் கறந்தெடுத்தார்களாம் எல்லாரும். யாரெல்லாம் அப்படின்னு பார்க்குறத, ரிஷிகள் பிருஹஸ்பதியை கண்ணு குட்டியாக வைத்து பகவான்கிட்டேந்து கறந்தெடுத்தார்கள். இந்திரியம் அப்படிங்கிற பாத்திரத்தில் சந்தஸை கறந்தெடுத்தார். மேலும் தேவர்கள் இந்திரனை கண்ணுக்குட்டியாக்கி ஸ்வர்ண பாத்திரத்தில் சோமரசத்தை கறந்தெடுத்தார்கள். அசுரர்கள் பிரஹ்லாதனை வத்சமாக்கி கண்ணுக்குட்டியாக்கி இரும்பு பாத்திரத்தில் சுரையையும் எடுத்தார். கந்தர்வர்கள் விஸ்வகர்மாவை குட்டியாக்கி மதுர சங்கீதத்தை கறந்தெடுத்தார் அப்படின்னு சுரபி அப்படிங்கிற பகவானுடைய திவ்யமான கோ பகவானே அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறதில்ல. அங்கேருந்து வேண்டது, பூமிக்கு வேண்டது எல்லாருக்கும் நல்லது நடக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவாவா கறந்து எடுத்தார் பகவான்கிட்டேந்து அப்படின்னு சொல்கிறான். ஆத்மானம் யஜதி மகைஸ்வயித்ருதாமன் ஆரத்தே சததம வாஜி மேதயாகே ஸ்பர்தாலு ஷதமக ஏத்யநீச்ச வேஷஹ ஹ்ருத்வாஸ்வம் தவ தனயாத் பராஜிதோ பூத். விஷ்ணு, பிருது சக்கரவர்த்தி ஆகக்கூட நீங்கள் அஸ்வமேத யாகங்கள் பண்ணிட்டு வந்தேடே. சர்வதேவமயமான தன்னுடைய ஸ்வரூபத்தையே பஜித்துண்டு 99 அஸ்வமேத யாகம் பண்ணி முடித்தார். 100வது அஸ்வமேத யாகம் பண்ண போறார்.
அப்போ அது பண்ண போகிற வேளையில் யாகத்துக்கு உண்டான அஸ்வத்தை வந்து இந்திரன் எடுத்துகிட்டு போயிட்டார். ஏன் அப்படின்னா 100 யாகம் நடத்தினவாள் கூப்பிடுற பேராக்கம் சதமஷ மகன் அப்படிங்கிறது. அந்த பட்டம் உலகத்திலேயே எனக்கு மட்டும்தான் என்று ஆணவத்தோடு இந்திரன் இருந்தார். ஆனால் இப்போ பிருத்து சக்கரவர்த்தியான பகவான் இந்த 100வது அஸ்வமேதம் யாகம் பண்ணினா இந்த பட்டம் அவருக்கு போயிடுமே. அதனால ஆணவத்தோடு அந்த 100வது அஸ்வமேத யாகம் நடத்தணும்னா அந்த யாக அஸ்வம் இருந்தால் தானே அந்த யாகம் நடக்கும். அதனால் அந்த அஸ்வத்தை திருடிண்டு போனாராம். மேலும் இந்த யாகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு பகவானுடைய புத்திரன் அந்த பிருது சக்கரவர்த்தியோட புத்திரன் வேகம் இந்திரன்கிட்ட போய் யுத்தம் பண்ணி இந்திரனை தோல்வி அடைய வைத்து அந்த அஸ்வத்தை திருப்பி கொண்டு வந்தாராம். அப்படி அந்த அஸ்வத்தை திருப்பி கொண்டு வந்த அந்த புள்ளைக்கு விஜிதாஸ்வன் அப்படிங்கிற பேரு கொடுத்தார், பேரு வைத்தார். அப்படி தேவேந்திரம் முகுரிதி வாஜினம் ஹரந்தம் மன்னௌ தம் முனிவர மண்டலே ஜுகூஷௌ ருந்தானே கமலபவே க்ரதோ சமாப்தௌ சாக்ஷாத்வம் மதுரிபும் ஐக்ஷதா ஸ்வயம் ஸ்வம். எகேன் அந்த அஸ்வத்தை திருடிண்டு போற அந்த இந்திரனை பார்த்து முனிவர்கள் என்ன பண்ணா, அந்த அக்னியில ஹோமிக்கிறதுக்கு தொடங்கினான். அந்த அக்னியில அந்த இந்திரனை புசிக்கி விடலான் அப்படிங்கிறதுக்காக ஹோமிக்கிறதுக்கு தொடங்குறத பிரம்மா பகவான்கிட்ட போய் பக்கத்துல வந்துட்டு சொன்னார், பிருதோ பகவானே, உங்களுக்கு 99 யாகம் பண்ணின கீர்த்தி போதுமே அப்படின்னு சொன்னதும் அந்த வேளையில யாகம் நிறுத்த சொன்னார் பிருது சக்கரவர்த்தி. அப்படி யாகத்தினுடைய முடிவில் அந்த பிருது சக்கரவர்த்தி தன்னுடைய உண்மையான ரூபம் விஷ்ணு ரூபத்தை காட்சி கொடுத்தார் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அந்த விஸ்வரூப தர்சனம் அங்கே நடக்கிறது. தத்தம் வரமுபலப்ய பக்திமேகாம் கங்காந்தே விஹித பத கதாபி தேவ சத்ரஸ்தம் முனிநிவஹம் ஹிதானி சம்சன் ஐக்ஷிஷ்டா சனக முகாம் முனீன் புரஸ்தார். ஒரு நாள் கங்கா நதி தீரத்தில் நடத்தின 100 நீண்டு நின்று சத்ரயாகத்தில் சத்ரயாகம் பண்ணிட்டு இருந்தார் அவர். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ராஜ்ய அந்த முனிவர்களுக்கெல்லாம் ஹிதம் எது நல்லது அப்படின்னு ஹிதானி சம்சன்கள். மேலும் என்னாச்சு, விஜானம் சனக முகோதிதம் ததானஹ ஸ்வாத்மானம் ஸ்வயமகமோ வனாந்த சேவீம் தத்தாதிருக் பிருதுவ புரீஷ சத்வரம் மே ரோகௌகம் பிரசமயவாதகேகவாசிம். சனகாதிகளால் உபதேசிக்கப்பட்ட பிரம்மஜானத்தை எடுத்துண்டு ராஜ்யபாரம் ராஜ்யபரணம் வெடிந்து சந்நியாசத்துக்கு தபோவனம் சென்றார் பிருது சக்கரவர்த்தி. மேலும் தன்னுடைய ஆத்மாவே அடைஞ்சார் அப்படிங்கிறார் இங்கே அழகா. ஸ்வ ஆத்மானம் ஸ்வயமகமோ, ஏன்னா பகவான் பகவானே தானே அடையிறது, தன்னுடைய ஆத்மாவையே அடைந்தார் பகவான் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் பண்ணின லீலைகள் எல்லாம் பண்ணின குருவாயிரப்பா வாதகேகவாசின், என்னுடைய ரோகௌகம் பிரசமய, என்னுடைய ரோகத்தை நிவாரணம் பண்ணித்தா சாந்தித்தா எனக்கு அதில் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அழகா இந்த பிருது உடைய சரித்திரத்தை குருவாயிரப்பன்ட்ட சமர்ப்பணம் பண்ணுறார். நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே. மேலும் தசகம் 19 பிரஜேதஸுகளுடைய கதையை சொல்றார். பிருதோஸ்து நப்தா பிருது தர்ம கர்மட பிராச்சீன பர்ஹிர் யுவதௌ சததுருதௌ பிரஜேதஸோ நாம சுஜேதசசுதான் அஜீஜனத்வத் கருணாங்குராணிவ. பிருது சக்கரவர்த்தியோடைய சின்ன பிள்ளையோட பிள்ளைக்கு பிள்ளை பிறந்தார்.
அதுதான் பிராச்சீன பிரகிசு அப்படிங்கிறவர். அது என்னன்னா பிருது சக்கரவர்த்தியுடைய புத்திரனான விஜிதாஸ்வன், அவருடைய புத்திரன் ஹவிர்தானன், அவர் வந்து அக்னிகுலத்தில் பிறந்த திஷனை அப்படிங்கிறவளை விவாகம் பண்ணினார். அவருடைய பிள்ளையாகும் பர்ஹிஷதன். அந்த பர்ஹிஷதன் நிறைய யாகங்கள் பண்ணியிருந்தாராம். அது வந்து பிராச்சீன முகங்கள், அதை கிழக்கை பார்த்து தர்பைகளை கொண்டு பூமண்டலத்தையே நிறைத்தாராம். அதனாலேயாக்கும் அவருக்கு பிராச்சீன பர்ஹிசு அப்படிங்கிற பேர் வருது. பிராச்சீன பர்ஹிசு அந்த புள்ளை, அந்த புள்ளை எப்படி இருந்தாராம், தர்மத்தோடையும் கர்ம காண்டத்தில் சமர்த்தனும் ஆயிருந்தாராம். தன்னுடைய மனைவியான சததுருதை அப்படிங்கிறவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அவள் ரெண்டு பேருக்கும் பிறந்தவாளாக்கும் பிரச்சேதசுகள் என்ற பெயரோடு நிறைய சுதன்மார்களை பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்கிற. பிதுஸ்ய சாசனாத்பவத்தபஸ்யாபிரதா தசாபிதேன் பயோநிதிம் பச்சிமமேத்ய தத்தடே சரோவரம் சந்ததிருஷுர் மனோகரம். அதுக்கப்புறம் பிரஜா சிருஷ்டியில் ரொம்ப ஆசையாக இருக்கக்கூடிய பிராச்சீன பர்ஹிசு வந்து பத்து பிள்ளைகள்கிட்ட பிரஜைகளை சிருஷ்டி பண்ணு என்று சொன்னாராம். அவர்களோ பகவத் உபாசனைக்கு ரொம்ப அதி ஆசையோடு அவள் எங்கே போனாலாம், பச்சிம கடல் அப்படிங்கிறதுக்கு போனாராம். ஆனால் அங்கே போறதுக்கு முன்னாலே அதனுடைய தீரத்தில் ஒரு மனோகரமான சரோவரம் சந்ததிருஷுர் மனோகரம், அழகான சரோவரம் தடாகம் பார்த்தார் கண்டார்கள். அந்த தடாகத்தில் பார்த்தோடனே அவளுக்கு அங்கே வந்து ரொம்ப ஆசை வந்துடுது. மேலும் ததா பகத் தீர்த்தமிதம் சமாகதோ பவோ பவத் சேவக தர்ஷனாதிருதா பிரகாசமாசாத்ய புரப்பிரச்சேதசாம் உபாதிஷத் பக்ததமஸ்தவஸ்தவம். அந்த சரோவரம் அப்படிங்கிறது, அந்த தடாகம் வந்து ஸ்ரீ ருத்ரனுடைய இடமா இருந்துதான். அங்க போய் இவ தபஸ் பண்ணவும் ருத்ர பகவானுக்கு ரொம்ப சந்திருப்தி ஆகி அவளுக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுக்கிறார். மேலும் அவர் வந்து உபாதிஷத் பக்த தமஸ்தவஸ்தவம், பகவானுடைய ஸ்தோத்திரம் உங்களுடைய குருவாயிரப்பா உங்களுடைய ஸ்தோத்திரம் அவளுக்கு உபதேசம் பண்ணினார் ஸ்ரீ ருத்ரன் அப்படிங்கிறார். ஸ்தவம் ஜபந்தமீ ஜலாந்தரே பவந்தமாசே விஷதாயுதம் சமாஹ பவத் சுகாஸ்வாதரசாதமீஸ்வியான் பபூவ காலோ த்ருவவன்ன சீக்ரதா. ஸ்ரீ ருத்ரனால உபதேசம் பெற்று அந்த ஸ்தோத்திரத்தையே ஜபித்து இவ்வளோ வருஷம் அப்படின்னா தவம் ஜபந்த ஸ்தவமீ ஜலாந்தரே 10,000 வருஷம் 10,000 சம்வத்சரம் வந்து அவ அந்த ஜலத்துல முங்கி கிடந்தார்கள். இதுல சொல்ற பபூவ காலோ த்ருவவன்ன சீக்கிரதா, த்ருவனை மாதிரி சீக்கிரத்துல ரொம்ப க்ஷிப்ரத்தில் சீக்கிரம் வேகமாக அவளுக்கு பகவத் தர்சனம் கிடைக்காட்டாலும் அவளுக்கு இந்த 10,000 சம்வத்சர காலம் போனதே தெரியலையாம். அப்படிதானே பகவானுடைய அந்த லீலைகளை பகவானுடைய ரூபத்தில் எப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோம்னா சமயம் போகிறதே தெரியாதே. அதே மாதிரி அவளுக்கு அந்த காலம் போனதே தெரியலையாம். எத்தனை பாக்யம். தபோபிரேஷா மதி மாத்திரவர்திபிஹி சயக்ஞஹிம்சா நிரதோபி பாவிதஹ பிதாபி தேஷாம் க்ருஹயாத்தநாரத ப்ரதர்ஷிதாத்மா பவதாத்மதாம் யயௌ. இவாளுடைய இவா பண்ணின இந்த யஜ்ஞங்களாலையும் தபசனாலையும் பகவத் பக்தியாலையும் என்னாச்சு அப்படின்னா வேணன் கூட நரகத்துலேருந்து கரையேறினாராம். யார் வேணன் அப்படின்னா நம்ம சொன்ன முன்னால பாபத்தினுடைய பலன்னால
முனிவர்களுடைய சாபத்தால உயிர் பிறந்தவன் பிரிந்தவராகும் வேணன். அவனுக்கு கூட நரகத்திலேருந்து கரையேறினாரா இவாளுடைய யஜ்ஞங்களாலேயும் தபஸினாலேயும் பகவத் பக்தியாலேயும் அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த ராஜதானியில வந்த நாரதர் வந்து உபதேசம் பண்றார். பரமாத்ம ஞானம் வந்து பிராஜீன பரஹிசாக ஆகக்கூடிய அவளுக்கு சொன்னார். அவ வந்து பகவத் சாயுஜ்யம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்ற. கிருபா பலேனைவ புரப்ரஜேதசாம் பிரகாசமாக பதகேந்திர வாகனஹாம் விராஜி சக்ராதி வராயுதாம் சுபிஹீம் பக்தவாத்சல்யத்தினால நீங்கள் குருவாயிருப்பா நீங்கள் வந்து அந்த பிரஜேதசுகளுக்கு முன்னால பதகேந்திர வாகன கருடாருடனா சங்க சக்கர கதாதாரியா மகா ஆயுதங்கள் எல்லாம் தரித்தண்டு அஷ்ட புஜாபிஹி அஷ்டாபிஹி உதஞ்சிதி எட்டு கைகளோட அவ முன்னால பிரத்யக்ஷமானேலே அப்படி அவர் முன்னால காட்சி கொடுக்கிறார். பிரஜேதசுகள் முன்னால பிரஜேதசாம் தாவதயா சதாமபி த்வமேவ காருண்ய பராத்வரானதாஹ பவத்விசிந்தாபி சிவாய தேஹினாம் பவத்வசௌ ருத்ரநிதிஷ்ச காமதா. அவளுக்கு வரம் என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டதும் அவ வரம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனாலுமே பகவானாச்சே பகவத் பக்சலனாச்சே அவர் வந்து அவர் வரம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? உங்களை வந்து யாரெல்லாம் நினைக்கிறார்களோ பவத் விசிந்தாபி சிவாய தேஹினாம் உங்களை யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவள் எல்லாருக்கும் நல்லது வரட்டும். இந்த ருத்ரனால உபதேசம் பண்ணப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் யாரெல்லாம் சொல்றாளோ அவளுக்கெல்லாம் சர்வ அபீஷ்டங்களையும் கொடுத்து சௌக்கியமா இருப்பார்கள் அப்படின்னு இவாளுக்கு வரம் கொடுத்தாளாம். இப்படி போன்ற அனுகிரகங்களை கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். அவாப்யகாந்தாம் தனயாம் மகிருஹாம் தயாரமத்வம் தசலக்ஷவத்சரீம் சுதோஸ்து தக்ஷோ நனு தக்ஷணாச்சமாம் பிரயாசியதேதி ஞகதோ முதேவதாம். விருட்சங்களுடைய மரங்களுடைய புத்திரியான மாரிஷை அப்படிங்கிறவளை தன்னுடைய மனைவியா எடுத்துட்டு அவள் அந்த மாரிஷை கூட 10 லட்சம் சம்வத்சரகாலம் சந்தோஷமா வாழ்ந்தார் வாழ்வை அப்படின்னு சொல்லி. மேலும் அதுல தக்ஷன் அப்படிங்கிற ஒரு புத்திரன் உண்டாவர். அப்பவே எங்கிட்ட வந்து சரணமடை என்னை வந்து அவாப்யகாந்தாந்தனையா மகீருமாம் என்னை வந்து ஸ்துதோஸ்து தக்ஷோ தக்ஷன் பிறந்ததுக்கப்புறம் என்னை வந்து சரணமடை என்னை வந்து அடை என்னை நீ அடைவாய் அப்படின்னு சந்தோஷமாக அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணினாராம் பகவான். ததஸ்சதே பூதலரோதினஸ்தரூன் க்ருதாதஹந்தோ த்ருஹிணே நவாரிதாஹ த்ருமைஷ்ச தத்தாம் தனயாம் அவாப்யதாம் த்வதுக்த காலம் சுகினோ பிரே மிரே. பகவான் இப்படி ஆசீர்வாதங்களை பண்ணி அந்தர்தானமானார். அந்த தடாகத்திலேந்து கரைக்கு வந்தார்கள் பிரஜேதசுகள். மேலும் சாகோபசாகங்களால கரையை மறைத்து இடத்திங்கி நிற்கக்கூடிய அந்த விருட்சங்களை குரோதம் கோபம் வந்துடுத்தவளுக்கு வெளியில போக முடியலையே அப்படிங்கறதுனால அதனால அக்னி உண்டா வருது. அந்த கோபத்துல வரக்கூடிய அந்த அக்னியால அது எல்லாத்தையும் தகிப்பிக்கலாம் எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரி தொடங்கறத பிரம்மா அந்த பூந்தோட்டத்துல வந்து நின்னார். இப்பண்ணப்படாதுப்பா அப்படின்னு அவளை பின்திருப்பித்தார் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய உபதேச பிரகாரம் பகவானுடைய உபதேச பிரகாரம் விருட்சங்களுடைய புத்திரியான புத்திரிகைகளை பிரஜேதசுகளுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தா. மேலும் பகவான் ஆசீர்வாதம் பண்ணா மாதிரி அத்தனையும் சம்பத்சரம்
அந்த மாரிஷை அந்த விருக்ஷத்தினுடைய புத்திரியான மாரிஷை கூட சௌக்கியமா இவர் வாழ்ந்தார். அவாப்ய தக்ஷம் சசுதம் கிருதாத்வராஹ பிரஜேதசோ நாரத லப்தயா தியா அவா புரானந்த பதம் ததா விதஹ த்வமீஷ வாதாலய நாத பாஹி மாம். இப்படி போயிட்டு இருக்கிறதா அவாப்ய தக்ஷம் சசுதம் தக்ஷன் என்கிற புத்திரனே கிடைச்சது. அவளுக்கு சந்தோஷம் அடைஞ்சார்கள். பிரஜேதசகளும் நிறைய யாகங்கள் பண்ணி சுகிருதமா நாரதன்லேருந்து கிடைச்ச ஞான பலத்தால பிரம்மஸ்வரூபத்தை அடைந்தார்கள் பிரஜேதசுகள். இப்படி பிரஜேதசனுடைய சரித்திரத்தை சொல்லி பகவானே இப்படியெல்லாம் பக்த வச்சலனா இருக்கக்கூடிய குருவாயிருப்பா என்னை வந்து என்னுடைய வியாதியில என்னென்ன காப்பாத்து அப்படின்னு இந்த பிரஜேதசனுடைய சரித்திரத்தை குருவாயிருப்பன்ட்டு சமர்ப்பணம் பண்றார். நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே.